நமோ நம சத்குருப்யஹ சத்குருப்யோ நமோ நம நமோ நம சத்குருப்யஹ சத்குருப்யோ நமோ நம ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே பிரேமிகம் சத்குரும் பஜே. ராதே கிருஷ்ணா. விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா நடத்துகிற இந்த 10 நாள் நவராத்திரி உற்சவமான சதுஷஷ்டி கலா சமர்ப்பணத்தோட முதல் நாள் இன்னைக்கு. இன்னைக்கு இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு இருக்கிறவா எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நமஸ்காரங்கள். நவராத்திரி அப்படின்னாலே அம்பாளுக்கு எத்தனை விசேஷம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேலும் அம்பாளுக்கு சதுஷஷ்டி கலாமயினே ஒரு பெயர் உண்டு. அதனால நம்ம விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதை ஸ்டூடெண்ட்ஸ் ஹரிகதையோட சேர்த்து விதவிதமான ஆர்ட் ஃபார்ம்ஸையும் ஒரு மாலையா தொடுத்து பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ண போறோம். இந்த சதுஷஷ்டி கலா சமர்ப்பணத்தை பத்தி மேலும் ஒரு சில வார்த்தைகள் எங்களோட குருவான கலைமாமணி ஸ்ரீமதி விசாகா ஹரி அவர்கள் பேசுவார்கள். கற்பகமே கண்பாராய் திருமயிலை கற்பகமே கருணை கண்பாராய் திருமயிலை கற்பகமே கருணை கண்பாராய் திருமயிலை கற்பகமே செப்பரயோகிய சித்தர்கள் ஞானியர் சேர்பரயோகிய சித்தர்கள் ஞானியர் திருவுடையடையவர் கருது வர முதவும் திருமகனும் கலை மகளும் மருவு திருமயிலை கற்பகமே சத்து சிதானந்தமதாய் சகல உயிர் குயிராயவள் நீ சத்துச்சிதானந்தமதாய் சகல உயிர் குயிராயவள் நீ தத்துவமஸ்யாதி மகாவாக்கிய தற்பரவசு நீ சத்துவ குணமொடு பக்தி செய்பவர் பவதாபம் பாபமும் அரைமயில் வர சந்தான சௌபாகிய சம்பத்து வரசந்தான சௌபாகிய சம்பத்தோடு மறுமயில் நிரதிசய இன்பமும் தரும் கற்பகமே கருணை கண் பாராய் நவராத்திரி மகோத்சவத்தை ஒட்டி எல்லோருக்கும் ராதே கிருஷ்ணா. விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா என்கின்ற இந்த ஹரிகதா பள்ளியை நம்ம பிப்ரவரி மாசம் இந்த வருஷம் மகாசிவராத்திரி அன்றைய தினம் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா குரு கிருப்பையால அம்மா அப்பா பெற்றோர்கள் கிருப்பையால ஸ்ரீ ஸ்ரீ ஹரியண்ணானுடைய அனுகிரகத்தால எல்லா பெரியோர்கள் ஆசீர்வாதத்தால துவங்கினோம். இது எதுவுமே நம்ம செயல் இல்லை அப்படிங்கறது இந்த ஒரு பிப்ரவரி மாசத்திலேருந்து அக்டோபர் மாசத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வரும். விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதாங்கிறது பொதுவா ஹரிகதை இந்திய சம்பிரதாயம் பாரத தேச கலாச்சாரம் குழந்தைகளுக்காக ஃப்ரீ ஃபார் ஆல் ஆல் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிற கான்செப்ட்ல ஆரம்பிக்கணுங்கிற ஒரு சின்ன எண்ணம் அடியனுக்கு. அது
பகவத் கிருப்பையால ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டு வருது. உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்தால, குதூகலத்தால, உங்க எல்லாரும் நீங்க காண்பிக்கிற இன்ட்ரெஸ்ட்னால, 5 வயசு குழந்தைகள், 4 வயசு குழந்தைகள்ல இருந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 35 வயசு குழந்தைகள் வரைக்கும் எல்லாருமே நம்ம குழந்தைகளா, ஒவ்வொன்றும் மணிமணியா, ரத்தினம் ரத்தினமா, மாணிக்கமா, வைடூரியமா, ஒரு ஒரு குழந்தைகளும் தங்கமான குழந்தைகளா. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 80-90 குழந்தைகள் ஒரு ஃபேமிலியா அமைச்சு கொடுத்திருக்கார் பகவான் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா. எல்லாரும் ஸ்ரீ அண்ணானுடைய கிரந்தங்கள், தியாகராஜ சுவாமி கீர்த்தனங்கள், புரந்தரதாசர், இப்படி பத்ராச்சல ராமதாசர், இந்திய கலாச்சார விஷயமா முதல்ல தொடங்கினோம். இன்னும் மேல் மேல மேல கிரியேட்டிவான ஐடியாஸ் எல்லாரிடத்திலேருந்தும் வர வர, போன அதாவது ஜென்மாஷ்டமி, போன ஜென்மாஷ்டமிக்கு 7 நாள் ஹரிகதா சப்தாக மாளிகை என்று கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு 7 குழந்தைகள் 7 கதைகளை, கண்ணனுடைய கதைகளை இங்கிலீஷ் ஹரிகதையா வேர்ல்ட் ஓவர் எல்லாரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இங்கிலீஷ்ல கேட்டதுனால 7 குழந்தைகள் 7 நாளும் ஹரிகதா சப்தாக மாளிகா கண்ணனை பத்தி பண்ணிது. இந்த தடவை வேற என்ன டிஃபரெண்டா பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது, சதுஷ்டி கலா சமர்ப்பணம் என்று மனசுல எப்பவுமே ஸ்ரீ அண்ணா 64 கலைகள் எப்படி இந்தியாவில்தான், ஹோல் வேர்ல்டுலயே இந்தியாதான் கலைக்கு பொக்கிஷம், ஆர்ட் கல்ச்சர் அப்படின்னா இந்தியா, அவர் நேஷன் இஸ் த கிரேட்டஸ்ட் ட்ரெஷர் ஹவுஸ் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர். அப்போ 64 கலைகளும் ஒவ்வொன்னா அழியறது அப்படின்னு நினைக்கும் போதுதான் இந்த ஹரிகதையோட சேர்ந்து இந்த கலைகளை எப்படி போஷிக்க முடியும் என்கின்ற எண்ணம் முதல் முதல்ல ஒரு கிட்டத்தட்ட ஏப்ரல் மே மாசத்திலேருந்தே கலா கதா ரத்னா சீரீஸ் என்று பாட்டோட ஹரிகதை எப்பவுமே சேர்ந்திருக்கும், நாட்டியத்தோட ஹரிகதை, காவிய நம்மளே சான்ஸ்கிரிட்ல ஸ்லோகம் கம்போஸ் பண்ணி பண்ண முடியுமா அப்படின்லாம் எடுக்கும்போது ஒவ்வொரு குழந்தை காவிய கதா, நிருத்ய கதா, முத்ர கதா என்றெல்லாம் பண்ண தொடங்கிது. இதுல இருந்து மறுபடியும் அபிவிருத்தி ததாமி புத்தி யோகம்னு கிருஷ்ண கிருப்பையால ரசிகர்களுடைய பெரு வெள்ளத்தால, உங்களுடைய சப்போர்ட்டால, சப்போர்ட்ங்கிறத உங்களோடது நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றது அன்பை தவிர வேற ஒண்ணும் இல்ல. இந்த ஸ்கூல் ஃப்ரீ ஃபார் ஆல், ஆல் ஃபார் ஃப்ரீ, அதனால அன்பை தவிர பக்திய தவிர இந்த ஸ்கூலோட மோட்டோவே ஆப்ஜெக்டிவே ஞானம் பரமகுஹ்யம். சதுஷ்லோகி பாகவதத்துல வர அந்த வார்த்தை தான் மனசுல ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு ஜனவரி பிப்ரவரி மாசத்துல திரும்பி திரும்பி ஞானம் பரமகுஹ்யம்னு வந்துட்டே இருந்தது. அதுக்கு உண்மையான அர்த்தம் தெரியுமோ தெரியாதோ அடியனுக்கு, ஆனா இந்த ஸ்கூலோட மோட்டோ ஞானம் பரமகுஹ்யம், பரமார்த்த ஞானத்தை நம்ம பாரதிய ஜனங்கள், பாரத தேசத்துல இருக்கிற ஜனங்கள், உலகம் பூரா எல்லாருக்கும் கொடுக்கணும். பரமார்த்த ஞானம்ங்கிறது அவ்வளவு எளிதானது இல்ல, பரம ரகசியமானது. அதனாலதான் பாகவதத்தை நாராயணன் விஷ்ணு பிரம்மாவுக்கு கொடுக்கும் பொழுது ஞானம் பரம குஹ்யம், என்னால கொடுக்கப்படுற இந்த பாகவதம் பரமார்த்த ஞானம் பரம குஹ்யமானது, அப்புறம் பிரம்மா நாரதற்கு கொடுத்தார் அப்படின்னு வருது. இந்த ஸ்கூல் இப்போ மேலும் மேலும் மற்ற கலைகளெல்லாமும் ஆதரிக்கலாம் என்று தொடங்கி இந்த ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா, விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் ஆகவும் இன்க்ளூசிவா மாறி இப்போ இந்த நவராத்திரியில உங்களுக்கு ஸ்பெஷலா உங்க எல்லாருக்கும் வீட்டிலிருந்தே ஆற்றிலிருந்து உட்கார்ந்துட்டபடியே எல்லாருக்கும் பகவத் விஷயத்தை அனுபவிக்கணும் என்று ஒரு குழந்தை நான் சொல்றேனே தவிர எல்லாரும் என் குழந்தை அப்படிங்கறதுனால நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம குழந்தை அப்படிங்கறத சொல்றேனே தவிர, அவ 30-35 வயசா இருக்கலாம், 5 வயசா இருக்கலாம், 4 வயசா இருக்கலாம், எல்லா குழந்தைகளுமே மணிமணியான குழந்தைகள். ஒரு சாம்பிளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 குழந்தைகளை உங்களுக்கு முன்னாடி வைக்க போறோம் யூடியூப் லைவ்ல, விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதால முதல் முதல் பெயிண்டிங்ஸ் ஆஃப் த டே
அப்படின்னு எத்தனையோ குழந்தைகள் அழகழகா அம்பாளை வரையறது, அழகழகா கண்ணனை வரையறது, வரையறதுலயே விதவிதமான விதங்கள், பென்சில் ஸ்கெட்சுங்கிறா, பாட்டில்ல வரையறா, கேன்வஸ்ல வரையறா, அந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ். இப்போ இருக்கிற காலகட்டத்துல நம்ம எந்த குழந்தைக்கு என்ன ஆர்ட் வருதோ அதை போஷிக்க வேண்டும், அதை நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டும் அப்படிங்கிற இந்த நோக்கத்தோட ஒரு ஒரு நவராத்திரியில ஒரு ஒரு நாளும் இந்த நவராத்திரியில பெயிண்டிங்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு ஆரம்பிக்க போறோம். அதுல ஒரு கொலாஜ் மாதிரி இந்த பெயிண்டிங்ஸ் ஒரு சீரீஸா குழந்தைகள் வரைஞ்ச பெயிண்டிங் எல்லாம் விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா நம்ம கிட்ட படிக்கிற குழந்தைகள் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ். இது எப்படி எல்லாமே பகவத் விஷயத்துல போய் முடியறது அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் பெயிண்டிங்கா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், டான்ஸா இருக்கட்டும், வில்லு பாட்டா இருக்கட்டும், கொலுவா இருக்கட்டும், பொம்மையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் பகவத் விஷயத்துல போய் அது இட் டேக்ஸ் ரெஃப்யூஜ், சரணாகதி அடையறதுங்கிறதுக்காக முதல்ல ஒரு 5 minutes பெயிண்டிங் ஆஃப் த டே அல்லது ஒரு ஸ்லோகா ரெசிடேஷன் ஸ்ரீ அண்ணாவோட கிரந்தத்திலிருந்து அல்லது ஒரு பஜன் இப்படி ஆரம்பித்து அடுத்து சீனியர்ஸ் நம்ம கிட்ட கத்துக்கிற சீனியர்ஸ் ஒரு நாள் ஒரு கச்சேரி, ஒரு நாள் ஹரிகதை, ஒரு நாள் நாட்டியம் ஆடிண்டே நிறைய ஹரிகதா, ஒரு நாள் வில்லு பாட்டு, ஒரு நாள் உங்களுக்காக ரொம்ப ஸ்பெஷலா மனசுல தோணித்து பொம்மைகளை வைத்து கொண்டே சொன்ன ஹரிகதைய இப்போ நடந்திருக்கிற பாடம் நாரத பக்தி சூத்திரம் நடந்திருக்கு. ஸ்ரீ அண்ணாவினுடைய ஹரிபக்தி மஞ்சூஷாங்கிற அந்த விவருத்தி கமெண்ட்ரி வைத்துக்கொண்டு வைஷ்ணவ சமீதையில ஆதிசங்கரர் நடந்திருக்கு. அது போல கோவிந்த கதாமிரதம் கிருஷ்ணலீலைகள் ஸ்ரீ அண்ணாவுடைய கிரந்தங்கள் நடந்திருக்கு. பிரஹ்லாத பக்தி விஜயத்துல பிரஹ்லாத சரித்திரம் ஹரிகதாமிரத லகரியில நடந்திருக்கு. இப்போ இந்த 6 மாச காலத்துல நீங்க நான் எங்கிட்டேந்து கத்துண்டதுக்குள்ள நீங்க இத ஆர்ட் ஃபார்ம்ஸ்ல கொண்டு வரணும் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை தான் இந்த குழந்தைகள்கிட்ட சொன்னேன். எல்லா குழந்தைகளும் ரொம்ப எக்ஸைட்டடா ஒரு ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல இத கொண்டு வந்திருக்கா. அதனால சீனியர்ஸ்ல பொம்மை கத்தா நீங்க பண்ணுங்கோ அப்படின்னு ஒருத்தர் கிட்ட சொன்னேன். இட் இஸ் தேர் இன் ஃபார் அ சர்ப்ரைஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. பொம்மைகளை வச்சுட்டே எவ்வளவு அழகா அந்த கதையை சொல்லியிருக்காருங்கிறத நீங்க அனுபவிக்கலாம். எங்க எங்க பிழைகள் இருக்கோ நாங்க கண்டிப்பா திருத்திப்போம். வர ஃபியூச்சர்லயும் உங்களுடைய சஜஷன்ஸ், ஐடியாஸ், கிரியேட்டிவா என்னென்ன பாரத சம்பிரதாயத்துக்கு அது மேலும் மேலும் கொண்டு போக முடியுமோ அதை இருக்கிறத எல்லாம் நாங்க கண்டிப்பா அதை ஏற்றுப்போம். இந்த பொம்மை கதா அப்படிங்கறத புதுசா நீங்க பண்ணுங்கோ அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட சொன்னேன். அத அவர் பண்ணிப்பார் மணிகண்டன் ஜி. இவ்வளவு தூரம் ஒவ்வொருத்தரும் கிரியேட்டிவா இருக்காங்கிறத உங்களுக்கு இது ஒரு ப்ரூஃப். நம்மளோட அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கான்சர்ட் டைப்ல, டான்ஸ்ல, பொம்மை கதாவா, வில்லு பாட்டா, ஒவ்வொரு விதமா இந்த ஹரிகதா ஃபார்ம்ஸ் சதுர்ஷ்டி 64 ஆர்ட்ஸ்ல சில ஆர்ட் ஃபார்ம்ஸ் எடுத்து பெயிண்டிங்ஸ் மூலமா இப்படி சீனியர்ஸ் காண்பிச்சிருப்பா. அப்புறம் அடுத்தது ஜூனியர் பால மழலை கதை, பால மழலை கதை என்று ஒரு 8 சின்ன 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 குழந்தைகள் எல்லாம் 5வது, 4வது, 6வது, 8வதுக்குள்ள படிக்கிற சின்ன சின்ன குழந்தைகள் நம்ம சொல்லி கொடுத்த பாடத்துல இருந்தே 20 minutes-25 minutes நீங்க சொல்லுங்க ஹரிகதைகளா என்று சொன்னதுக்கு நாரத பக்தி சூத்திரம், பிரஹ்லாத பக்தி விஜயம், சுந்தரகாண்டம் இப்படி எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்த பாடத்துல இருந்தே ஒரு 20-25 நிமிஷத்துக்கு அந்த மழையில சொல்லல சொல்லும் பொழுது எஸ்மின் பிரதிஸ்லோகம் அபர்தவத்தியப்பின்னு பகவான் சொல்ற மாதிரி அந்த மழலேல நம்ம அந்த பகவத் விஷயத்தை கேட்கும் போது அது எவ்வளவு ஆனந்தமா இருக்குங்கிற அந்த ஆனந்தத்தை நீங்க எல்லாம் சேர்ந்து அனுபவிக்கணும் என்பதற்காக ஜூனியர்ஸ் உடைய ஹரிகதா. சோ பெயிண்டிங்ஸ் ஆஃப் த டே ஆர் ஸ்லோக ரெசிடேஷன் ஆர் மீரா பஜன் ஆர் சம் பஜன் ஃபாலோட் பை சீனியர் ஆர்ட் ஃபார்ம்ஸ் ஃபாலோட் பை ஜூனியர் பால ஹரிகதா. இந்த கம்பேர் பண்றதுக்கு நம்ம ஸ்கூல் குழந்தைகளே, நம்மளோட விஜயஸ்ரீ குழந்தைகளே அத கம்பேர் பண்ற எம்சியா இது எல்லாமே நம்ம ஸ்கூல்ல இருந்து போடுற எஃபர்ட். இந்த எஃபர்ட் எல்லா வீடியோஸும் கலெக்ட் பண்ணி இந்த யூடியூப் லைவ்ல பண்ணி இதுக்கு பின்னாடி எல்லாத்தையும் கீ கொடுக்கிற நம்மளுடைய மேனேஜர் நிர்மலாஜி ஆல்வேஸ் என்கரேஜிங் எவ்ரிடே ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம ஸ்கூலுக்காக ஒர்க் பண்ற நிர்மலாஜி அண்ட் சோ மெனி அதர்ஸ் டு சப்போர்ட் ஹர். இந்த நவராத்திரி மகோத்சவம் உட்கார்ந்தபடியே எல்லா ஜனங்களும் பக்த மகா கோடிகளும்
சந்தோஷப்படணுங்கிற ஒரே எண்ணம். அதனால நமோ நம சத்குருபியா, சத்குருபியோ நமோ நமஹ. நமோ நம சத்குருபியா, சத்குருபியோ நமோ நமஹ. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா, லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே, பிரேமிகம் சத்குரும் பஜே. இனி உங்களுடைய ஆனந்தமான டைம். தேங்க்யூ மன்னி. நவராத்திரி அப்படின்னாலே பொம்மைகள் தானே, இந்த பொம்மைகள் மூலமாவே கதை சொல்லலாமா அப்படின்னா அதுக்கு பேர் தான் பொம்மை கதை அப்படின்னு சொல்லுவா. இன்னைக்கான முதல் செக்மெண்டான கலா குதூகலத்துல நமக்காக ஸ்ரீ மணிகண்டன் அவர்கள் பொம்மை கதைய டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறார். மணிகண்டன் ஜிய பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லணும் அப்படின்னா, அவர் விவேகானந்தா காலேஜ்ல பிசிக்ஸ் கிராஜுவேட், மேலும் தஞ்சாவூர் தமிழ் யூனிவர்சிட்டியில எம்ஃபில் பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாம ஆல் இண்டியா ரேடியோ சர்டிஃபைட் பி கிரேட் ஆர்டிஸ்ட். அவர் மணிகண்டன் ஜிக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் உண்டு. பெயிண்டிங் என்ன, டிஃப்ரெண்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ் என்ன, பொம்மைகள் பண்றது என்ன, ஹரிக்கத்தை என்னன்னு, கோலம் போடுறது என்னன்னு, விதவிதமான ஆர்ட் ஃபார்ம்ஸ்ல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் உண்டு. லாஸ்ட் 2 இயர்ஸா தான் கைப்பட ஹேண்ட்மேட் பொம்மைகள் நிறைய பண்ணியிருக்கார். துணி, இந்த உட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுட்டு நிறைய அவர் பொம்மைகள் பண்ணியிருக்கார். சொல்ல போனோம்னா டிசம்பர் 2019ல கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்க்காக கிட்டத்தட்ட 2600 டால்ஸ் தான் கைப்பட ஹேண்ட்மேட் டால்ஸ் அவரும் அவரோட டீமும் பண்ணியிருக்கா. இன்னைக்கு அவர் டிஸ்பிளே பண்ண போற எல்லா பொம்மைகளும் அவரே பண்ண பொம்மைகள் தான். இதெல்லாம் சொல்லச்சேவே அவரோட கதையை கேட்கணும்னு ஆசையா இருக்கு இல்லையா? வாங்கோ நம்ம எல்லாரும் பொம்மை கதையை கேட்கலாம். சத்குருப்யஹ சத்குருப்யோ நமோ நமஹ. நமோ நம சத்குருப்யஹ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா, லோகக்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜாம். நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஸ்ரீ குருப்யோ நமஹ. எல்லாருக்கும் நவராத்திரி ஒரு திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு சுபகரமான இந்த நவராத்திரி நன்னாளில் நம்மளுடைய ஸ்ரீ விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதாவில் பல விதமான கலைகளுக்கு ஒரு இருப்பிடம், ஒரு கலைகளுடைய இதை வந்து கொண்டாடும் விதமாக 9 நாளும் 9 விதமான கலைகள், 64 கலைகள், சதுஷ்டி கலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுபோல 64 கலைகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இதை வந்து ஒரு ப்ரோக்ராம் மாதிரி, ஒரு நிகழ்ச்சி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அதில் இன்னைக்கு நவராத்திரிங்கிறதே அம்பாளை குறித்து ஒரு விசேஷமான ஒரு 9 திருநாட்கள். எல்லாருமே மகிழ்ச்சியாக வீட்டில் மங்களகரமாக கொலு வைக்கிறது, அப்புறம் பூஜைகள் பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு 9 நாட்கள். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொலு ஹரிகதா அப்படின்னு, கொலு பொம்மைகளை வச்சுண்டு எப்படி ஒரு கதை நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத இந்த விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதா மூலியமாக நம்ம ஒரு முயற்சி நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. இப்படி நவராத்திரியில் எல்லா விதமான கலைகளும், முக்கியமாக 64 கலைகளுக்கு சரஸ்வதியே ரொம்ப ஆதாரமாக இருக்கா அப்படின்னு நம்ம அவளை கொண்டாடுறோம். நவராத்திரியில் எல்லா சக்திகளையும் கொண்டாடுறோம், எல்லா கலைகளையும் கொண்டாடுறோம். அதுபோல்
நம்ம இன்னைக்கு வந்து கொலு ஹரிகதா, அப்புறம் அதோட ஒட்டி நவராத்திரியோட ஒட்டி எந்தெந்த விஷயங்கள்லாம் இருக்குது, கோலம் போடுறது, பூ தொடுக்கிறது, கலைகள் சம்பந்தமாக என்னென்னலாம் இருக்கோ சின்ன சின்ன விஷயத்த அம்பாளுக்கு ஒரு சமர்ப்பணமாக இந்த இடத்துல நான் காமிக்கலாம் அப்படின்னு. முதல்ல இது வந்து துர்கா சப்த ஸ்லோகி அப்படின்னு மார்க்கண்டேய புராணத்தில் இந்த துர்கா சப்த ஸ்லோகிங்கிற 700 ஸ்லோகங்கள் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது. அந்த மாதிரி நாராயணி இதை மாதிரிலாம் சேர்த்து ஒரு 7 ஸ்லோகங்களை சப்த ஸ்லோகின்னு சொல்கிறோம். அதை நான் வந்து இந்த இடத்துல ஒரு எம்ப்ராய்டரியில் பண்ணி காமிச்சிருக்கேன். ஏன்னா அம்பாள் சம்பந்தமானது இல்லையா நவராத்திரி, அதனால் அதை காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து கொலு ஹரிகதாவை ஆரம்பிக்கலாம். கொலு ஹரிகதாவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சங்கர சரித்திரம். இந்த கொலுன்னு நம்ம ஒரு படிக்கட்டி இந்த அம்பாளை நம்ம வந்து இப்படி ஒவ்வொரு நிலைப்படியிலையும் ஒவ்வொரு பொம்மைகள் ஒவ்வொரு விதமான பொம்மைகளை வச்சு கடைசியில் அல்டிமேட்டான பரபிரம்மத்தை நம்ம அடையிறோம் அப்படிங்கிறது தான் தாத்பரியம். இப்போ ஏற்பட்ட இந்த விசேஷமான மங்களகரமான இந்த கொலு ஹரிகதாவில் மங்களமூர்த்தியான விநாயகரை நம்ம முதல்ல இப்போ படியில் வைக்கலாம். ஓம் முதகரத மோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதரவதம் சகம் விலாசி லோக ரக்ஷகம் அநாயகைகநாயகம் விநாசி தேபதைத்யகம் நதா சுபாஷு நாசகம் நமாமிதம் விநாயகம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. பூர்ண பிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சாக்ஷா துர்காலட்சுமி சரஸ்வதியை இந்த பூர்ண கும்பத்தில் நம்ம ஆவாகனம் பண்ணி முதல் படிகளில் நம்ம எழுந்தருளை பண்ணியிருக்கோம் அம்பாளை. இன்னைக்கு நம்ம பொம்மை ஹரிகதா அப்படிங்கிற இந்த கான்செப்டில் ஸ்ரீ சங்கர சரித்திரம் அதை பார்க்க போகிறோம். ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு விதமான தர்மம், தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காக பகவான் ஒவ்வொரு விதமாக அவதாரம் பண்ணுறார். ஒவ்வொரு ஆயுதங்களோட ஒவ்வொரு பிரபாவத்தோடு நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு யுகத்திலையும் சங்கச்சக்கரதாரியாக பெருமாள் அவதாரம் பண்ணுறார், கோதண்டபாணியாக ராமர் அவதாரம் பண்ணுறார், நகமே ஆயுதமாக கொண்டு நரசிம்மர் அவதாரம் பண்ணுறார். ஆனால் இந்த கோரமான கலியுகத்தில் வேதத்தை ரட்சிக்கிறதுக்கும் கர்ம மார்க்கத்தில் ஞான மார்க்கத்தை திருப்பறத்துக்கும் அத்வைத்தம் அப்படிங்கிற சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கும் சாட்சாத் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நம்மளை எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்காக அவரே ஆதிசங்கரராக அவதாரம் பண்ண போகிறார். காலடி அப்படிங்கிற ஒரு இடத்துல பரசுராம க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரளா மாநிலத்தில் பூர்ணா நதிக்கரை ரொம்ப அழகாக எழில் கொஞ்சம் அந்த அந்த ஒரு கிராமமாம் அந்த இடத்துல பூர்ணா நதிக்கரை தடத்தில் புண்ணியமான அந்த தம்பதிகள் அவள் வந்து ரெண்டு பேரும் சாட்சாத் சிவன் கிட்ட பக்தி பண்ணிட்டு வராளாம். சிவகுரு ஆர்யாம்பா அப்படிங்கிற அந்த மகோன்னதமான அந்த தம்பதிகளுக்கு திருச்சூரில் வடக்குநாதன் அப்படிங்கிற அந்த கோவிலில் இருக்கிற சிவனுக்கு அவள் வந்து ஒரு மண்டல காலம் விரதம் இருக்காளாம் இந்த புத்திரபாகியம் ஏற்படணுங்கிறதுக்காக. சாட்சா சிவன் கிட்ட போயிட்டு நாகேந்திரஹராய த்ரிலோச்சனாய பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய நித்யாய சுத்தாய திகம்பராய தஸ்மை நகராய நம சிவாய அப்படின்னு அந்த சிவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஒரு மண்டல காலம் விரதம் இருந்து முடிஞ்ச உடனே வைசாக சுக்ல பஞ்சமி திருவாதிர நட்சத்திரத்தன்னைக்கு அழகான ஒரு குழந்தையும் அந்த காலடியில் சங்கரம் லோகசங்கரம் மங்களத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு பேராம் சங்கரர் அப்படிங்கிற அந்த நாமாவளிக்கு அவரே இவாளுக்கு குழந்தைய அவதாரம் பண்ணுற. இப்படி சங்கரர் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக மகா ஞானமாகவும் தேஜஸ்வியாகவும் இருக்கு வளர்ந்துட்டு வரானாம். அந்த குழந்தை 3வது வயசில் அக்ஷராபியாசம் பண்ணுறா, 4வது வயசில் தந்தையான சிவகுரு சாக்ஷா சிவனுடைய திருவடியை அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் ஆரியாம்பாள்
தாய் தான் வந்து அவரை பார்த்துட்டு வரா. உபநயன சம்ஸ்காரம் 5வது வயசுல பண்ணி வச்சு பிரம்மச்சரியத்தோட அழகான ஒரு விரதத்தோட அவர் என்ன பண்றாருன்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் பிக்ஷை எடுக்கிறதுக்காக போறார். அப்போ ஒரு நாள் ஒரு துவாதசி நாள் அன்னைக்கு ஒரு ரொம்ப ஒரு ஏழையான ஒரு வீடு, ரொம்ப பார்த்தாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த ஸ்திதி. அங்க ஒரு மாமி இருந்துட்டு இருக்கா, உள்ளேந்து வரா. இவரோ பவதி பிக்ஷாம் தேஹி, பவதி பிக்ஷாம் தேஹி, பவதி பிக்ஷாம் தேஹி அப்படிங்கிறார். உள்ளேந்து அந்த பெண்மணி வெளியில வந்து பாக்குறார், மகா தேஜஸ்வியா இருக்கா, சங்கரர் சாட்சா சிவன் மாதிரியே இருக்கே அந்த குழந்தை, தேஜஸ்வியா இருக்கே, ஏதாவது கொடுக்கணுமே, ஏதாவது கொடுக்கணுமே அப்படி நமக்கே தோணும் இல்லையா. அந்த குழந்தைய பார்த்தா உள்ள போய் தேடுறா தேடுறா, ஒன்றும் கிடைக்கல. வறண்டு கிடக்கு தன்னோட ஆத்துக்காரர், அவரே பிக்ஷைக்கு போயிருக்கார், எங்கேயோ பாவம் பிக்ஷை எடுக்கிறதுக்காக போயிருக்கார். இது இப்படி இருக்கிற சமயத்துல உள்ள ஒரு தேடி ஒரு வாடின நெல்லிக்கனியை எடுத்துன்னு வந்து எதை கொடுக்கணுங்கிற மனசோட அவ வந்து அந்த இடத்துல கொடுக்கறாளாம். உடனே சங்கர பகவத் பாதால் பார்த்தார், இவ்வளவு ஏழ்மையா இருக்கிற அந்த பெண்ணுக்கு இந்த ஏழ்மையிலேருந்து விலகி ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடாதா அப்படின்னுட்டு, அங்கம் ஹரேஹே குலகபூஷணமாஷயந்தி மிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலும் அங்கீகிருத கிள விபூதிர பாங்கலீல மாகல்யதாஸ்து மம மங்கள தேவதாய வாரிஜசனாத்யமர வந்திதே நாரதாதி முனிவ்ருந்தனந்திதே நீரஜசனஸ்தே சுமனஸ்தே சாரசஹஸ்தே சதநமஸ்தே மஹாலக்ஷ்மி கருணாரச லஹரி மாமவ மாதவ மனோஹரி. கருணாரச லஹரியா இருக்கக்கூடிய மகாலட்சுமி தங்க நெல்லிக்கணியை பொழிஞ்சு அத்தான் அனுகிரகத்தையும் பண்ணினாளாம் அந்த பெண்மணிக்காக. ஆதிசங்கரர் அதுலேருந்து ஒன்று கூட எடுத்துக்கலையே, இவ்வளவு பொழிஞ்சிருக்கா அந்த கனக மழையா. மகாலட்சுமி சாட்சாத் தாயார் இல்லையா, லக்ஷ்மி கடாட்சம் கண்ணால் பார்த்தாலே லக்ஷ்மி கடாட்சம் ஆச்சார். ஆனால் அதுலேருந்து ஒன்று கூட எடுத்துக்கலையாம், அப்பேற்பட்ட ஒரு வைராகியத்தோடு திகழ்ந்தவர் ஆதிசங்கர பகவத்பாதர். அந்த பெண்மணிக்கு அனுகிரகத்தையும் மகாலட்சுமி கட்டாட்சத்துக்கு பாத்திரமானாள் அவள். சங்கர பகவத் பாதாளுடைய அவதார நோக்கமே ஒரு சன்னியாசியா இருந்துட்டு லோகத்துல எல்லா விதமான இந்த மங்களத்தையும் ஏற்படுத்தணும், எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயங்களை சொல்லித்தரணும் அப்படிங்கிறதுனால தானே அதற்கு ஒரு லீலைய பண்றாராம். பூர்ணா நதியில ஒரு வாட்டி அவர் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு முதலையானது இவருடைய கால கவ்வர் தான், அப்பொழுது உயிரே போற அளவுக்கு அவருக்கு ரொம்ப வலியால துடிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஆரியாம்பாள் நேரா ஓடி வராளாம். சங்கரா சங்கரா சங்கரான்னு, இதுதான் சமயம் அப்படின்னு சங்கரர் என்ன பண்றாருன்னா, எனக்கு இந்த முதலையோடைய பிடியிலேருந்து எனக்கு விடுபடணும் அப்படின்னா மறுபிறவியானது எனக்கு கிடைச்சாகணும். சன்னியாசிங்கிறது மறுபிறவி தானே, அதனால எனக்கு நீ ஆபத் சன்னியாசம் கொடுத்துரு அப்படின்னு அம்மா கிட்ட. எந்த ஒரு அம்மாவா இருந்தாலும் சன்னியாசியாரத்துக்கு தன்னுடைய குழந்தை விரும்புவாளா? கண்டிப்பா ஆரியாம்பாளுக்கும் மனசு கேட்கலதான். இருந்தாலும் இந்த உயிர்லேருந்து காப்பாத்துறதுக்கு, இந்த மாதிரி ஒரு விபத்துலேருந்து காப்பாத்துறதுக்கு அட்லீஸ்ட் வந்து தன்னுடைய மகன் வந்து சன்னியாசியா இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்ட்டு ஆபத் சன்னியாசம் கொடுக்கறாளாம். இதுலேருந்து அவருடைய சன்னியாச கோலம் பூண்டு தண்டத்தையும் எழுந்திண்டு காஷாய வஸ்திரத்தை தரித்து கொண்டு அவர் பாரத வருஷம் முழுக்க அவர் பாத யாத்திரையா பண்ற அந்த ஒரு காலமானது ஆரம்பிக்கிறது. எந்த ஒரு ஜீவனுக்குமே குருவுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது, குரு கட்டாட்சங்கிறது ரொம்பவே முக்கியம். அஜ்ஞானம்ங்கிற இருள்லேருந்து நம்மளை வந்து காப்பாத்துற சூரியன் அப்படிங்கிறது குருவை நம்ம பொதுவாக சொல்றது. அப்பேற்பட்ட அந்த இதில் ஆதிசங்கரருக்கும் குருவாக இருந்தவர் கோவிந்த பகவத் பாதர் அப்படிங்கிறவர். இந்த கோவிந்த பகவத் பாதர் அப்படிங்கிறவர் கௌடபாதருடைய சிஷ்யர். அவர் நர்மதா நதிக்கரையில் ஓங்காரேஸ்வர் பக்கத்தில் ஒரு குகையில் தபஸ் பண்ணிட்டு வராராம். அந்த சமயத்தில் நர்மதா நதியில் வெள்ளம் வந்தது இல்லையா, அதை கமண்டலத்தில் அவர் வந்து அதை பிடிச்சு வச்சுக்கிறாராம். ஆதிசங்கர பகவத் பாதால காமதேனு வாகனத்தில் அவரை அமர்ந்தருளை பண்ணியிருக்கேன். ஏன்னா கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியது வேதத்தோடைய ஸ்வரூபம், தர்மத்தோட ஸ்வரூபம் இந்த காமதேனுங்கிறது, அதனால் அதை வச்சுருக்கேன். 4 சிஷ்யர்கள், பிரதானமான 4 சிஷ்யர்கள், பத்மபாதாச்சாரியாள், தோட்டகாச்சாரியாள், அஸ்தாமலகாச்சாரியாள், சுரேஸ்வராச்சாரியாள், இப்படி 4 சிஷ்யர்கள் இருக்கா.
அந்த சிஷ்யர்களுடைய ஒவ்வொரு சரித்திரமும் ரொம்ப விசேஷமான அத்யற்புதமான சரித்திரங்கள். பத்மபாதர் அவருடைய பெயர், இயற்கை பெயர் சனந்தனர் அப்படின்னு பெயர். கங்கை கரையில் அந்த அக்கறையில் தன்னுடைய குரு சங்கர பகவத் பாதால் ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார். இவர் அந்த கரையில் துணியை துவைச்சுட்டு இருக்கார். அப்படி இருக்கும்போது குருநாதாள் கூப்பிடுறா, அங்கேருந்து துணியை வஸ்திரத்தை கொண்டு வரத்துக்காக கூப்பிடுறா. அங்கே என்ன இருக்குது அப்படின்னு ஒரு க்ஷணம் கூட யோசிக்காமல் அந்த வஸ்திரத்தை எடுத்து ஓடி அந்த பக்கம் வராராம். இந்த கரையிலேருந்து அந்த பக்கம் வராராம், நடந்து வரார். அந்த சமயம் ஆச்சரியத்தை எல்லாரும் பார்க்குறார். அந்த கங்கை கரையில் ஒவ்வொரு அவர் தன்னுடைய அடியை வைக்கும் போதும் ஒவ்வொரு தாமரையானது மலரர் தான். கங்காதேவி அப்படி அனுகிரகம் பண்ணுறாலாம் இந்த குரு பக்தியை பார்த்துட்டு. அதாவது ஒரு க்ஷணம் கூட இப்படி அப்படி என்ன ஏது அங்கே இருக்குன்னு கூட யோசிக்காமல் வந்தார் இல்லையா. அதனால் ஆச்சாரியாலே அவருக்கு அனுகிரகம் பண்ணி பத்மபாதர் அப்படின்னு பெயர் வைக்கிறாராம். அவரே துவாரகா மடம் மேற்கு அந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ணுறார் அந்த மடத்தை. அடுத்ததாக தோட்டகாச்சாரியால் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கதை தான். அவருக்கு கிரி அப்படின்னு பெயர். ஒரு சமயம் ஒரு வேத பாட்டம், அந்த வந்து வேதாந்த பாட்டம் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. ஆதிசங்கரர் சொல்லி கொடுத்துட்டுருக்கார். அந்த சமயம் பத்மபாதர் சொல்கிறாராம், எங்களுக்கெல்லாம் எடுங்கோ நேரமாச்சு அப்படிங்கிறார். கிரி அப்படின்ற ஒரு சிஷ்யர் இருந்துட்டு வராராம். அவர் தான் இந்த இடத்துல தோட்டகாச்சாரியால். அவர் வந்து அதுக்கு பத்மபாதர் சொல்கிறாராம், அவனுக்கு என்ன தெரிய போகுது, அவனுக்கு சொல்கிறதும் செவத்துக்கு சொல்கிறதும் ஒன்று தான், சுவத்துக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அவனுக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு ரொம்ப ஒரு இதுவாக சொல்கிறாராம். உடனே ஆதிசங்கர பகவத் பாதால் மனசால் நினச்சாராம் அவருக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. எல்லாம் அவர்கிட்ட இருக்கிற வித்தியையும் ஞானத்தையும் அந்த சிஷ்யனுக்கு, அதாவது அந்த கிரிங்கிற அந்த சிஷ்யனுக்கு அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறார். இது இப்படி இருக்கும்போது அவன் வரும்போது அந்த ஃபுல் அந்த ஞானத்தோட அவர் வந்து விவித கிலசாஸ்திர சுதா ஜலத மஹிதோபநிஷத் கதிதார்த்த நிதே ஹிருதயே கலையே விமலம் சரணம் பவசங்கர தேசிகமே சரணம். அவருடைய குருநாதாள் மேலே தோட்டகாஷ்டகம் அப்படின்னு தோட்டகம் அப்படிங்கிற அந்த மீட்டரில் 8 ஸ்லோகங்கள் பண்ணுறார். அப்புறம் அந்த பக்கம் பார்த்தோம்னா 3வது சிஷ்யர் ஹஸ்தாமலகர் அப்படின்னு பெயர். ஸ்ரீபலி அப்படிங்கிற அந்த இடத்துல ஒரு பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு செல்வந்தர் இருந்துட்டு வரார். அவருக்கு ஒரு ஊமையான ஒரு பையன் இருந்தானா, ஊமை இல்லை, தக்க சமயத்துக்காக காத்துட்டுருக்கான் குருவுடைய அனுகிரகத்துக்காக. அப்பேற்பட்ட அந்த ஸ்தலத்துக்கு ஆதிசங்கர பகவத் பாதாள் வரார். வந்து அந்த பையனை நீ ஆர்ப்பா அப்படின்னு கேட்ட உடனே, இது எதுவுமே நான் இல்லை, நான் தான் ஆத்மா அப்படிங்கிற பொருள் பட ஹஸ்தாமலகர் சொல்கிறாராம். அந்த மாதிரி ஸ்லோகத்தில் ஹஸ்தாமலகம் உள்ளங்கை நெல்லிக்கணி அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அப்பேற்பட்ட ஞானம் பொருந்தியவராம் அந்த ஹஸ்தாமலகாச்சாரியார். அவரோட சரித்திரம். அடுத்ததாக சுரேஸ்வராச்சாரியாள், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மண்டரமிஷர் சரசவாணி, அவளுடைய சரித்திரம் தான். அது இந்த இடத்துல காமிச்சிருக்கேன். பூர்வ மீமாம்சகர், அதாவது கர்ம அனுஷ்டானங்கள் மேலே ரொம்ப ஒரு தீத்த நம்பிக்கை உடையவராம் மண்டரமிஷர். அவருடைய கிரகத்துக்கு ஆதிசங்கரர் எழுந்தருள்றார். இந்த எல்லா விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இது, பூர்வ மீமாம்சகால் ரிச்சுவலிஸ்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி ஞான மார்க்கத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காக ஆதிசங்கரர் அந்த இடத்துல வந்த உடனே அவர்கிட்ட வாதம் பண்ணுறதுக்காக சாக்ஷாத் சரசவாணியவே நடுவராக வைத்து கொண்டு இவா ரெண்டு பேரும் வாதம் பண்ணுறா. அந்த வாதம் பண்ணுறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்த்தோமானா, யாரோடைய மாலை, ரெண்டு பேரும் ஒரு ஒரு பூமாலையை போட்டுக்கிறா, யாரோட மாலையானது வாடுறதோ அவளே தோல்வி அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இதை யார் வெற்றி பெறுறார்களோ அவர்களோட சிஷ்யராக அந்த தோற்றவர் அவர் வந்து வரணும் அப்படிங்கிறது இந்த போட்டியோட இது. அதுக்கு நடுவராக சாக்ஷாத் சரஸ்வதியை அம்சம் கொண்டவள், எல்லாத்தையும் வேதம் ஞானம் எல்லா விதமான ஒரு இதையும் கற்றவள் சரசவாணி. சாக்ஷாத் சரஸ்வதி அவதாரமாச்சே, அவளே நடுவராக இருக்கா இந்த இடத்துல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் நடக்கிறதாம் வாதம். கடைசியில் பார்த்தா ஒவ்வொரு நாளும் வந்து அந்த பூமாலையானது வாடிண்டே வருது. கடைசியில் மண்டனமிஷரானவர் இவருக்கு வந்து சிஷ்யரா, அவர் வந்து வாதத்தில் வந்து தோற்று போய் கடைசியில் சன்னியாசியாக ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு சிஷ்யராக சேர்றா.
அப்பேற்பட்ட, அதாவது நம்மெல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா ஸ்திரீகளுக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலை அப்படின்லாம். அந்த காலத்திலேயே சரசவாணிக்கு என்ன விதமான எப்பேற்பட்ட ஞானம் இருந்தது அப்படிங்கிறது இந்த சரித்திரத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி சரசவாணியானவள் என்ன பண்ணுறான்னா, சிங்கேரியில் அவளே சாரதாம்பாளாக உட்காந்துக்கிறா. இவர் மண்டனமிஷர் சுரேஸ்வராச்சாரியாளாக சிங்கேரி பீட்டத்தை நிர்ணயிக்கிறார். இது இப்படி இருந்துட்டு இருக்கும்போது காலடியில் ஆரியாம்பாள், அதாவது சங்கர பகவத் பாதாளுடைய அம்மாவுக்கு தன்னுடைய கடைசி அந்திம காலமானது நெருங்கின்னு இருந்தது. அது சங்கர பகவத் பாதாளுக்கு தெரிஞ்சு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாச்சு. அவர் வந்து நேராக காலடிக்கு வராராம். அதற்கு முன்னாடியே கிருஷ்ணன், குலதெய்வமான கிருஷ்ணருடைய தர்சனமானதும் ஏற்படுறது. இதற்கு முன்னாடியே கிருஷ்ணாஷ்டகம் எல்லாம் பண்ணுறார் தன்னுடைய குலதெய்வமான கிருஷ்ணர் மேலே. இந்த இடத்துல ஆரியாம்பாளுக்கு மாத்ருகா பஞ்சகம் அப்படின்னு 5 ஸ்லோகங்கள் மனசை உருக்கும்படியாக தன்னுடைய தாய் என்ன பண்ணிட முடியும், தன்னுடைய தாய்க்கு என்ன என்ன கைமாறு, அவளுக்கு என்ன நம்ம தேங்க்ஸ் சொல்லிட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 ஸ்லோகத்தில் உருக்கமாக தாயோடைய விசேஷத்தை பற்றி ரொம்ப அழகாக 5 ஸ்லோகங்கள்லாம் மாத்ருகா பஞ்சகம் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல பாடுறாரு ஆதிசங்கர பகவத் பாதால் தன்னுடைய தபஸ் அப்படிங்கிற அக்னியிலேயே அவளை வந்து சம்ஸ்காரம் பண்ணி இன்றைக்கும் காலடியில் நம்ம ஆரியாம்பாளுடைய அந்த சமாதியை நம்ம வந்து பார்க்கலாம். ஆதிசங்கரர் பலவிதமான க்ஷேத்திரங்களுக்கும் போய் தரிசனம் பண்ணியிருக்கார். சங்கரருடைய சரித்திரத்தை படித்தோமானாலே எல்லா தேவதா மூர்த்திகளும் அதில், எல்லா க்ஷேத்திரங்களும் இது மாதிரி எல்லாமே அதுக்குள்ளே நம்ம வந்து பார்க்க முடியும். இப்படி இந்த காபாலிகர்கள் இந்த மாதிரி வேற்று மதம்னா பிலீஃப் அதை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தவா, இவர் மேலே ஒரு அபிசார பிரயோகம் மாதிரி ஒன்று பண்ணவே இவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஆக்சுவலாக அப்படி கிடையாது, நமக்காக நம்மளுடைய ரோக நிவர்த்திக்காக ஒரு வழி அமைக்கும் விதமாக ஒரு ஸ்லோகமானது அமையறது. எப்படின்னு பார்த்தா, இவருக்கு உடம்பு சரியில்லாத சமயத்தில் திருச்செந்தூர் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு முருகனை தரிசனம் பண்ணுறதுக்காக வர்றார். அந்த இடத்துல ஒரு சர்ப்பமானது போயின்றிருந்து தான், அதை பார்த்த உடனேயே சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற அந்த அற்புதமான ஸ்தோத்திரத்தை பண்ணுறார். வசவதி வந்தித சுபசரணுபத்ர விபூதி பிரதனனி புணோஸ்ரீ சுப்பிரமணியோம ரக்ஷது மயூரதிரூடம் மகாவாக்கியகூட்டம் மனோஹரிதேகம் மகச்சித்தகேகம் மகிதேவதேவம் மகிதேவதேவம் மகதேவபவம் மகதேவபலம் பஜேலோகபலம். இந்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தை நமக்கு சொன்னாலே எல்லா விதமான ரோகமும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான ஐதீகம். இப்படி ஆதிசங்கர பகவத் பாதாள் எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது வாரணாசி அப்படிங்கிற க்ஷேத்திரம் இல்லையா, ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம். சாக்ஷாத் காசி விஸ்வநாதரே அந்த இடத்துல யாரெல்லாம் இருக்கிறாளோ அவள் காதல ராமநாம தாரக மந்திரத்தை சொல்லி எல்லாருக்கும் கைலாச பதவியை கொடுக்கறதாகவும் ஒரு தாத்பரியம் உண்டு இல்லையா. அந்த இடத்துல கங்கா ஸ்நானம் முடித்து கொண்டு மத்தியானமாக இருக்கிற நேரத்தில் சிஷ்யாளோட தெருவில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு சண்டாள குலத்தை சேர்ந்த ஒருத்தர், அவர் சாக்ஷாத் சிவன் தானே, சண்டாளரும் அவரோட மனைவியும் புடை சூழ்ந்து 4 நாய்களோட, அதுவே 4 நாய்களையும் 4 வேதமாக கூட்டிண்டு சாக்ஷா சிவனே வராராம் இவருக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்றதுக்காக. அப்ப சிஷ்யாளாம் சொல்றாளாம், நகரு 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 அப்படிங்கிறாளாம், ஜர்கண்டின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி நகருன்னு சொன்ன உடனே ஒரு அழகான ஒரு ஞானம், ஒரு ரொம்ப அழகான விஷயத்த சொல்றார். யார சண்டாளர் சொல்றாளாம், நீ யார நகர சொல்ற, என்னுடைய சரீரத்தையா என்னுடைய ஆத்மாவையா அப்படின்னு சொன்ன உடனே நேரா சாஷ்டாங்கமாக சங்கர பகவத் பாதாள் அவளுடைய
காலில் விழுந்து நீ தான் எனக்கு ஞானத்துக்கு குருவாக இருக்கக்கூடியவன், நீ தான் எனக்கு ஞானத்தை போதிக்கக்கூடியவன் அப்படின்னு மனிஷா பஞ்சகம் அப்படின்னு அஞ்சு ரொம்ப விசேஷமான ஸ்லோகங்களை ஆத்மானா என்ன அப்படின்னு சொல்கிறாராம் ஆதிசங்கர பகவத் பாதாள். அந்த இடத்துல ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு இன்சிடெண்ட் இது நடக்கிறது. இப்படி ஆதிசங்கர பகவத் பாதாள் பல இடத்துல பல விதமான க்ஷேத்திரங்களில் பூஜா முறைகள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பலி கொடுக்கறது, அதே மாதிரி ஹிம்சை, அதாவது இந்த மிருகங்கள் இதெல்லாம் ஹிம்சை பண்ணுற ஒரு மாதிரி சமாச்சாரங்கள்லாம் இருந்தது. அதை சௌமியமான பூஜா முறையாக ஏற்படுத்தினார் ஆதிசங்கர பகவத் பாதாள். அதே மாதிரி திருவானைக்காவில் அகிலாண்டேஸ்வரிக்கு தாட்டங்க பிரதிஷ்ட பண்ணார். அகிலாண்டேஸ்வரி ரக்ஷமா, திருவானக்காவல்ல அகிலாண்டேஸ்வரிக்கு ஸ்ரீசக்கர தாடங்க பிரதிஷ்ட பண்ணார். திருவிடை மருதூர், அதாவது மகாலிங்க சுவாமி இருக்கிற அந்த இடத்துல அத்வைதமே சத்தியம் அப்படின்னு சாட்சாத் சிவனே தன்னுடைய அபய ஹஸ்தத்தை இதுலேருந்து காமிச்சு அத்வைத சத்தியம் அப்படிங்கிற அந்த காட்சியை நம்ம பார்க்குறோம். சிதம்பரத்தில் சில யந்திர பிரதிஷ்டையெல்லாம் பண்ணி அந்த இடத்துல பூஜைகள்லாம் பண்ணுறார், அதை நான் காமிச்சிருக்கேன். அப்புறம் வந்து நாத பிரம்மமான பண்டரீபுர க்ஷேத்திரம், அந்த இடத்துல பாண்டுரங்காஷ்டகம் அப்படிங்கிற எட்டு ஸ்லோகங்கள் அந்த இடத்துல அவர் இயற்றினார். அதே மாதிரி அன்னபிரம்மமான ஜெகநாதபுரி ஜெகநாதாஷ்டகம் அப்படின்னு எட்டு ஸ்லோகங்கள் அதை வச்சுருக்கேன். அதுபோல பல அபூர்வமான விசேஷமான ஸ்லோகங்கள்லாம் பண்ணுறார். அதில் அம்பாள் பரமாக இருக்கக்கூடிய சௌந்தர்ய லஹரி அப்படிங்கிற லஹரினா வே சௌந்தர்யம்னா அழகு, அம்பாளுடைய அழகை வர்ணிக்கக்கூடிய சௌந்தர்ய லஹரி அப்படிங்கிற ஸ்லோகத்தை பண்ணுறார். சாரதா அம்பாள் மேலே சாரதா புஜங்கம் அப்படிங்கிற ஸ்லோகம் பண்ணுறார். அதே போல் வாரணாசியில் விஸ்வநாதர் மேலே விசாலாட்சி மேலேயும் அன்னபூர்ணா மேலேயும் ஸ்தோத்திரம். நித்யானந்தகரி வர பயகரி சௌந்தர்ய ரத்னகரி நிர்தூத அகில கோர பவனகரி பிரத்யக்ஷ மகேஸ்வரி பிரலலேயாச்சல வம்ச பவனகரி காஷிபுராதீஸ்வரி பிக்ஷாம் தேஹி கிருபாவலம்பனகரி மாத அன்னபூர்ணேஸ்வரி. இப்படி பாரத தேசம் முழுக்க பல விதமான க்ஷேத்திரங்களுக்கு தரிசனம் பண்ணன ஆதிசங்கர பகவத் பாதாள். கடைசியில் காஞ்சிபுரம் அப்படிங்கிற சப்த மோக்ஷபுரியில விசேஷமான ஸ்தலம் காமாட்சி அம்மனுடைய கோவில், அந்த இடத்துக்கு வர்றார். அங்கே உக்ரமான காபாலிகாள்லாம் என்னென்னமோ பலியெல்லாம் கொடுத்து அம்பாளை வந்து இது பண்ணிட்டுருக்கா, பூஜை பண்ணிட்டுருக்கா. அந்த இடத்துல பூஜைன்னு சொல்ல முடியாது, என்ன மனசில் என்ன நினைக்கிறாளோ அதை பண்ணுறா. அது வந்து ஒரு கிரமமான பூஜா கிரமமாக இல்லை. அந்த இடத்துல நரபலியெல்லாம் கொடுக்குறா இல்லையா, அங்கே காமாட்சி அம்மனுக்கு ஸ்ரீசக்கர ஸ்தாபனம் பண்ணி யந்திர பிரதிஷ்டை பண்ணி அம்பாளை உக்ரகலையிலேருந்து சௌமியமான மூர்த்தியாக அந்த இடத்துல அம்பாளை எழுந்துரளை பண்ணி பூஜை பண்ணுறார். இன்றைக்கும் ஆதிசங்கர பகவதாளுக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு தனி சன்னதியே உண்டு தங்க விமானத்தோடு, அதை நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் முடித்து கொண்டு கைலாசத்தில் சர்வத்தையும் எல்லாத்தையும் வல்லவர் அப்படின்னு சர்வஜ்ஞ பீட்டம் அவரே ஏறி அந்த இடத்துல சங்கர விஜயம் அப்படிங்கிற இந்த விசேஷமான சரித்திரத்தை யாரெல்லாம் கேட்குறாளோ யாரெல்லாம் சொல்கிறாளோ அவ சாட்சாத் வைகுண்டபதவி அடைந்து மோக்ஷத்தை அடைவார்கள் அப்படின்னு இந்த சங்கர சரித்திரத்தோட பலஸ்தூதியை வைஷ்ணவ சம்ஹிதால ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்கிறார். கடைசியில் 68 பீட்டாதிபதியாக காஞ்சிபுரத்தில் எத்தனையோ பீட்டாதிபதிகள் இருக்கா, அது மாதிரி ஆதிசங்கரர் சுங்கேரியிலையும் ஒரு பெரிய அவதாரம் பண்ணியிருக்கா ஆதிசங்கரரா. அதுபோல 68 பீட்டாதிபதியாக அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தம் ரூபேணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். அவரே 68வது பீட்டாதிபதியாக ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர சரஸ்வதி சுவாமிகள் அப்படிங்கிற அவதாரமாக ஆதிசங்கரரை அவதாரம் பண்ணுறார் அப்படின்னு அந்த இடத்துல முடிச்சிருக்கேன்.
புஷ்பங்கள்னாலே நம்ம மனசு எவ்வளோ ஒரு சுகந்தமாக இருக்கும் இல்லையா. புஷ்பங்கள்லாம் ஒவ்வொரு எத்தனையோ வகையான புஷ்பங்கள் இருக்கு. நவராத்திரினாலே பூஜை, அதனால அந்த பூஜையில் புஷ்பங்கள் வந்து ரொம்ப விசேஷமானது. ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு, ஒரு ஒரு விசேஷமான சுகந்தமான ஒரு தன்மை இருக்கு. அது மாதிரி அது எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக அதை பார்த்தாலே நமக்கு வந்து அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கு. இன்னைக்கு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன புஷ்ப கைங்கரியத்தை சுவாமிக்கு இன்னைக்கு வந்து குருநாதாளுக்கு பண்ணலாம் அப்படின்னு. நாகயதிஷவினுதே ஹிமகிரிசுதே ஸ்ரீகாஞ்சிபுரதீஸ்வரி வரத சோதரி சங்கரி ஸ்ரீகாமகோட்டி பீடஸ்தே கருணாகட்சியேகாம்ரபதிஹ்ருதயநிலயே நமாமி ஸ்ரீகாமாக்ஷி கருணாகட்சியேகாம்ரபதிஹ்ருதயநிலயே நமாமி ஸ்ரீகாமாக்ஷி நவராத்திரி ரொம்ப விசேஷமான ஒரு இது இல்லையா நிகழ்ச்சி. அதில் இந்த கலைகளுக்கு சம்பந்தமாக இருக்கும்போது எந்த ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஆரம்பத்தில் நம்ம ஆரம்பிக்கிறது இந்த மங்களகரமான இந்த கோலம். இந்த கோலத்தை போடுறதுனால பலவிதமான ஜீவராசிகளுக்கு ஒரு உணவாக இருக்குது. அதுவே வந்து பஞ்ச யஜ்ஞத்தில் ஒரு யஜ்ஞமாக இருக்குது. இந்த அரிசி மாவால் இப்போ நம்ம கோலம் போட போகிறோம். ரொம்ப விசேஷமான மா கோலம். கோலம் போட்டு விளக்கேற்றி வீட்டுக்கு வந்தவர்களுக்கு எல்லா விதமான மங்கள திரவியம், சந்தனம், குங்குமம், வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், கண்ணாடி,
சீப்பு மை இந்த மாதிரி மங்கள திரவியங்களில் யதாசக்தி நம்ம கொடுத்தோம்னா வீட்டில் எல்லா விதமான மங்கள இதுவும் ஏற்படும், வீட்டில் சுபிக்ஷம் ஏற்படும். இந்த மாதிரி விசேஷமான இந்த நவராத்திரி சமயத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த இந்த விஜயஸ்ரீ ஸ்கூல் ஆஃப் ஹரிகதாவில் நான் ரொம்ப பெருமையாக இருக்கு இந்த மாதிரி ஒரு பொம்மை கதை வைக்கிறதுக்கு. அதனால் இந்த மாதிரி விசேஷமான சங்கர சரித்திரத்தை நம்ம அனுபவித்தோம். இப்போ நம்ம வந்து கடைசியில் மங்கள ஆரத்தியை அனுபவிப்போம். ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஸ்ரீ மணிகண்டன் ஜி அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ நம்ம ஆவலோட காத்துருக்க பாலகத்தை செக்மெண்ட்டுக்கு போகலாமா? சத்சங்கம் அப்படிங்கிறது எதுக்காக நடக்கிறது அப்படின்னா பக்திய வளர்க்கறதுக்காக நடக்கிறது. அப்ப பக்தினா என்ன, பக்தியோட லட்சணங்கள் என்ன அப்படிங்கறத ஹரிகத்தை மூலமா நமக்கு சொல்றதுக்காக வரா இன்னைக்கு குமாரி அதுல்யா. அதுல்யாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அதுல்யா சென்னையில செட்டிநாடு வித்யாசிரம் ஸ்கூல்ல 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அதுல்யாவுக்கு இந்தியன் கல்ச்சர் ட்ரெடிஷன் அண்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இப்போ நம்ம அதுல்யாவோட ஹரிகதை ஆன் பக்தி லட்சணம் கேட்கலாமா? நமோ நம சத்குரு சத்குருபியோ நமோ நமஹ நமோ நம சத்குருபியோ
குருப்யோ நமோ நமஹ. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய குருவந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. பிரேமிகம் சத்குரும் பஜே. பகவத் அனுகிரகத்துடனும் ஸ்ரீ நாரதருடைய கிருபையினாலும் ஸ்ரீ அண்ணாவினுடைய கிருபையினாலும் அடியனுடைய குரு ஸ்ரீமதி விசாகாமணியின் ஆசீர்வாதத்தோடு நாரத பக்தி சூத்திரத்திலிருந்து பக்தி லட்சணங்கள் பத்தி சொல்ல போறேன். சூத்திரம்னா ஃபார்முலான்னு அர்த்தம். சின்ன சின்ன கேப்சூல் வடிவத்துல இருக்கிற இந்த சூத்திரங்கள் பெரிய பெரிய டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கறது. We are like ocean in a pond. எல்லாத்துக்கும் சூத்திரங்கள் இருக்கு. கணித சாஸ்திரத்துல தீஜ சூத்திரம் பாஸ்கராச்சாரியார் எழுதியிருக்கிறார். தீஜ சூத்திரம் இஸ் ஃபார் மேக்ஸ். ஷில்ப சூத்திரம் என்ஜினியரிங் இருக்கு. யோக சூத்திரம் பதஞ்சலி முனிவர் எழுதியிருக்கிறார். பக்திக்கு சாண்டல்யரும் நாரதரும் சூத்திரங்கள் எழுதியிருக்கா. சாண்டல்யரோட பக்தி சூத்திரத்துக்கு ஸ்வப்னேஸ்வரர் பாஷ்யம் எழுதியிருக்கிறார். நாரதருடைய பக்தி சூத்திரத்துக்கு ஸ்ரீ அண்ணா ஹரிபக்தி மனுஷா என்ற விவருத்தியை எழுதியிருக்கிறார். 84 சூத்திரங்களை கொண்ட இந்த நாரத பக்தி சூத்திரம் பக்தினா என்ன, பக்தி லட்சணங்கள் என்னென்ன, பக்தி பண்ணா என்ன கிடைக்கும், பக்தி பண்ணலா என்ன கிடைக்கும், பக்தியை அடைந்த ஜீவன் எப்படி இருப்பார்கள், ஒரு பக்தனுடைய குவாலிட்டிஸ் என்னென்ன, இப்படி பல இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கறது. இன்னைக்கு அதுல இருந்து பக்தி லட்சணங்கள் பத்தி ஹரிபக்தி மஞ்சுஷா என்ற விவருத்தியை அடிப்படையா கொண்டு சொல்ல போறேன். 15th சூத்திரத்துல நாரதர் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார் பக்தி லட்சணங்களுக்கு. தல் லட்சணானி வாச்யந்தே நானா மத பேதாதே. அதாவது ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு பக்தி பக்தின்னு சொல்றா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன், இதுதான் பக்தி அதுதான் பக்தின்னு. இதிகாச புராணங்கள்ல 9 பக்தி லட்சணங்கள் இருக்கு, 5 பாவங்கள் இருக்கு. அதை இப்ப சொல்லிட்டு வர ஒவ்வொருத்தருடைய ஒப்பீனியன் இப்ப வியாசருடைய ஒப்பீனியன் சொல்றார் நாரதர் 16th சூத்திரத்துல. பூஜாதிஷ்வனுராக இதி பாராசர்யா. அதாவது பூஜை பண்றதுதான் பக்தி அப்படின்னு பாராசர்யா சொல்றார். பராசரருடைய புத்திரர் வியாசர். அப்பாவினுடைய பெயரை கொண்டோ இல்ல அம்மாவினுடைய பெயரை கொண்டோ குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிற வழக்கம் இருக்கு. தசரதர் தாசரதி, ஜனகர் ஜானகி, அஞ்சனை புத்திரர் ஆஞ்சநேயர், இப்படி பல உதாரணங்கள் கொடுக்கலாம். ஆக வியாசர் என்ன சொல்றாருன்னா பூஜை பண்றதுதான் பக்தி அப்படின்னு சொல்றார். இதுக்கு நாமதேவருடைய கதையை எடுத்துட்டோம்னா, நாமதேவர் குழந்தையா இருக்கட்சியில இருந்து டெய்லி அவருடைய அப்பாவோட கோவிலுக்கு போவார். அவருடைய அப்பா பாண்டுறங்கருக்கு பூஜை பண்றது அலங்காரம் பண்றது எல்லாம் தூரமா நின்று பார்ப்பார். கலிக சமர்ப்பிக்கட்சியை மட்டும் தர போட்டுறதால குழந்தையா இருக்க நாமதேவர் நினைச்சுப்பாரா உண்மையாவே பாண்டுரங்கரையே வந்து சாப்பிடுவார்னு. அவருக்கு மனசுல ரொம்ப நாளா ஆசையா அவருடைய கையாலேயே பாண்டுரங்கருக்கு பூஜை பண்ணணும்னு. ஒரு நாள் நாமதேவருடைய அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துட்டு நாமதேவரை கூப்பிட்டு, நாமதேவா நாமோ எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துடுது, நீ போய் பாண்டுரங்கருக்கு பூஜை பண்ணிட்டு வந்துடுறியா, நான் பண்றதெல்லாம் பாத்துருக்கேல அப்படின்னு சொன்ன உடனே நாமதேவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆஹா, ரொம்ப நாள் ஆசை இன்னைக்கு நிறைவேற போறதே, நானே பாண்டுரங்கருக்கு பூஜை பண்ண போறேன், என் கையாலேயே பூஜை பண்ண போறேன் அப்படின்ற எக்ஸைட்மெண்டோட கோவிலுக்கு போவார். போறார், ஸ்ரத்தையா பூஜை பண்றார், அழகா அலங்காரம் பண்றார். தரப்போடுங்கோ தரப்போடுங்கோ, நான் பாண்டுரங்கருக்கு தலிகை சமர்ப்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கேசவா மாதவா கோவிந்தா கோபாலா ஜேவிது கிருபாலா பாண்டுரங்கா. கேசவா மாதவா கோவிந்தா கோபாலா ஜேவிது கிருபாலா பாண்டுரங்கா. அச்சுதா வாமனா தசரத அச்சுதா வாமனா தசரதனந்தனா ஜேவிதுகா கிருஷ்ணா பாண்டுரங்கா. ஜேவிதுகா கிருஷ்ணா பாண்டுரங்கா. கேசவா மாதவா கோவிந்தா கோபாலா ஜேவிது கிருபாலா பாண்டுரங்கா. கிருஷ்ண விஷ்ணு ஹரி மதுச
கிருஷ்ண விஷ்ணு ஹரி மதுசூதன ஹரி ஜெவி தூடர ஹரி பாண்டூரங்கா ஜெவி தூடர ஹரி பாண்டூரங்கா கேசவா மாதவா கோவிந்தா குபாலா ஜெவிது கிருபாலா பாண்டூரங்கா ஐசே க்ளானி கரிதா விட்டல பாவலா ஐசே க்ளானி கரிதா விட்டல பாவலா நைவேத்ய ஜேவிலா நாமாயாஜா நைவேத்ய ஜேவிலா நாமாயாஜா கேசவா மாதவா கோவிந்தா குபாலா ஜெவிது கிருபாலா பாண்டூரங்கா ஜெவிது கிருபாலா பாண்டூரங்கா பாண்டூரங்கா பாண்டூரங்கா. 5 வயசு குழந்தை இந்த அபங்கத்தை பாடுது. பக்தி இருந்தா பிறந்த குழந்தை கூட பாடும். இத்தஹரி வம்சர் தொட்டில் குழந்தை ராதாரச சுதானதின்னு நூத்துக்கணக்கான ஸ்லோகங்களை பாடினார். இப்ப கூட பிருந்தாவனத்துல இந்த கிரந்தம் ரொம்ப ஃபேமஸ். எல்லா குழந்தைன்னு சொல்லுவா. ஜெவிது கிருபாலா சாப்பிடு பாண்டுறங்கா அப்படின்னு குழந்தை கேட்கறது பாண்டுறங்க வரல. கெஞ்சது, பிளீஸ் பாண்டுறங்க, நான் கொடுத்தா நீ சாப்பிட மாட்டியா, எங்க அப்பா கொடுத்தாதான் சாப்பிடுவியா, ஏன் பாண்டுறங்க நீ இப்படி படுத்துற அப்படின்னு கெஞ்சது பாண்டுறங்க வரல. குழந்தையா சொன்னோம் அழுக வந்துடுது. நீ வரலனா நான் உன்னுடைய யோக பீடத்திலே முட்டின்றுவேன் சொல்லி முட்டிக்க போறது. வக்கர குண்டல தாரியா இடுப்புல கைய வச்சுட்டு பிரசன்ன முக்கார விந்தனா இடுப்பான முக்கும் கொவ்வை பழம் போல உதடும் கண்ணாடிய தக்க போலவும் அழகான கஸ்தூரி திலகமும் தீர்க்கமான திவ்யமான கிரீடமும் சுருள் சுருளான கேசமும் மக்கர குண்டலத்தை சாத்திட்டு பட்டு பீதாம்பரத்தை கட்டி இந்த யோக பீடத்து மேல நிக்கிற அந்த பாண்டுரங்கள் பட்டு பிரத்யக்ஷமா வந்து, நமதேவா நாமா அழாதே எவா நான் சாப்பிடுறேன்னு பாண்டுரங்கரும் சாப்பிட்டு நாமதேவருக்கு ஊட்டி விட்டாராம். கடைசியில முடிக்கிறாரே நாமதேவர், விட்டலன் நெய்வேத்ய ஜேவிலா நாமாயாச்சா, அதாவது விட்டலன் அவர் அர்ப்பணித்த நெய்வேத்தியங்களை திருவமுது செய்தார். இதே மாதிரிதான் ஞான சம்பந்தர் அழுதப்போ அம்பாளே வந்து பால் கொடுத்தா. பால் கொடுத்த உடனே ஞான சம்பந்தர் வாயிலேருந்து தேவாரமா வந்தது. தம்ப பெருமாள் கூட்டி விடுறோமோ பெருமாள் நம்மளுக்கு கூட்டி விடுறாரோ, அதோடைய ரிசல்ட் எப்பவுமே பக்தி தான். ஆக பாண்டுரங்கரே பிரத்யக்ஷமா வந்து சாப்பிட்டார்னா பூஜை பண்றது பக்தி தானே. ஆனா கர்காச்சாரியார் என்ன சொல்றார்னா, 17th சூத்திரத்துல அவருடைய ஒப்பீனியன் சொல்றாருனா, கதா திஷ்விதி கர்கா கதை கேட்கறதுதான் பக்தின்னு சொல்றார். இதுக்கும் இன்சிடென்ட் இருக்கே, நம்ம இந்திய நாடு கோடிக்கணக்கான மகான்களை கொடுத்த பொக்கிஷம், எத்தனை மகான்கள் அத்தனை அவதாரங்கள் நடந்த புண்ணிய பூமி அல்லவா நம்ம பாரத தேசம். ரஸ்கான் ஒரு வேற மதத்தை சேர்ந்த பெரிய டைமண்ட் மர்ச்சன்ட். அவருக்கு இந்த கீர்த்தனம் பாடுறது கதை கேட்கறது எதுவும் தெரியாது, கடை மட்டும்தான் தெரியும். பொட்டி பொட்டியா வைர வைடூரியங்களாலான ஆபரணங்களை அடுக்கி வச்சு விற்பனை பண்ணுவார். ஒரு நாள் இதெல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போய் மதுரால விற்கலான்னு பிளான் பண்றார். பேக் பண்ணிட்டு கிளம்புறார். மதுராக்கு போன உடனே ஒவ்வொரு ஆத்துக்கா போறார். ஆனா எல்லாரும் சொல்றா சேர்ச்சி கதை கேட்க போயிருக்கா, சேர்ச்சி கதை கேட்க போயிருக்காரு. இவர் யோசிச்சா, என்னடா இது, அவாவா பொறுப்பே இல்லாம பிசினஸ் விட்டு போய் கதை கேட்க போயிருக்காளே அப்படின்னு நினைச்சுட்டு போய் பாக்குறார். 1000 ரூபாய் இல்ல, 2000 ரூபாய் இல்ல, லட்சக்கணக்கான பேர் உட்காந்து கதை கேட்டுட்டு இருக்கா. இவர் யோசிச்சார், ஒவ்வொரு ஆத்துக்கா போடா நம்மளுக்கும் லேட் ஆயிடும், நிறைய பேர் இருக்கா, நிறைய சேல்ஸும் ஆகும், சீக்கிரம் வித்துட்டு கடைக்கும் கிளம்பிடலாம் நினைச்சுட்டு அடுத்த சேட்ஜி பக்கத்துல போய் உட்கார்றார். அந்த சேட்ஜியும் பெருசா ஒண்ணும் இன்ட்ரெஸ்ட் காட்டல வாங்கறதுக்கு. இவர் யோசிச்சார், இவா யாரும் வாங்க மாட்டா, நம்ம லேடிஸ் சைட் போலாம், ஏன்னா இன் ஜென்ரல் லேடிஸ்க்கு தான் இந்த ஜுவல்லரிஸ்ல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நினைச்சுட்டு ஒரு லேடி பக்கத்துல போய் உட்கார்றார். ஹீர்கா கக்கன் ரத்தன் காமாலா அப்படின்னு சொல்றார். இப்படி கை காமிச்சா, என்னடா இது யாருமே வாங்க மாட்டேங்கிறாளே, அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் அவ கதை கேட்டு இருக்கா, நம்ம என்ன பண்ணி விக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காச்சேதான் பௌராணிக்கர் சொன்னது காதுல விழுந்தது.
அன்னைக்கு கரெக்டா கிருஷ்ண சரித்திரம் கிருஷ்ணனுடைய வர்ணனையை சொல்லிட்டு இருக்கார் பௌராணிக்கர். அவர் பௌராணிக்கர் சொன்னார், அந்த கிருஷ்ணர் அழகழகான வைர பதக்கங்கள்லாம் போட்டு இருப்பார்னு சொன்ன உடனே எஸ்கான் கதைக்க ஆரம்பிச்சார். என்னடா இது வைரமா நம்ம லைன்க்கு வருதே அப்படின்னு போக்கஸ்டா கதை கேட்டார். பௌராணிக்கர் சொன்னார், அந்த கிருஷ்ணர் நீல பாலன் சியாமல வர்ணனா பீதாம்பரதாரியா அற்புதமான மயிலிறக தலையில சோதிக்கிட்டு இருப்பார், அழகான புல்லாங்குழல கையில வச்சுட்டு இருப்பார்னு சொன்ன உடனே ரஸ்காருடைய மனசுல ஆசை வந்துருத்த அந்த கிருஷ்ணரை பாக்கணும்னு. கதை கேக்குறாமே அப்படின்ற மைண்ட் செட் இல்ல, உண்மையாவே அப்படி ஒரு பையர்க்கான்னு நினைச்சுட்டு பௌராணிக்கர் கிட்ட ஓடி போய், ஓ லடுக்கா கஹா ஹே, ஓ நீலபாலன் கஹா ரஹேகா, முஜே முன்சே மில்னா ஹே, அதாவது அந்த நீலபாலன் எங்க இருப்பார்னு அவரை பாக்கணும் அப்படின்னு கேக்குறார் ரஸ்கான். பௌராணிக்கர், அவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார்ப்பா, அவருடைய சரித்திரத்தை தான் நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லாம அவரை மதிச்சு, நீலபாலனா கிருஷ்ணரா பக்கத்துல பிருந்தாவனம் அப்படின்ற கிராமம் இருக்கு, அங்க போய் பாருங்க அவங்க இருப்பார் அப்படின்னு சொன்ன உடனே ரஸ்கான் எல்லாத்தையும் விட்டுட்டு பிருந்தாவனத்துக்கு கிளம்பிட்டார். அவர் உண்மையாவே பக்தினாலதான் போயிருக்காரான்னு பாக்க ஸ்ரீ அண்ணா ஒண்ணு சொல்லுவார். அவர் கையோடு கொண்டு வந்த அவ்வளோ விலை மதிப்புள்ள டைமண்ட்ஸையும் எடுத்துட்டு போயிருந்தாருன்னா ஏதோ ஒரு கியூரியாசிட்டியில போயிருக்காருன்னு எடுத்துக்கலாம். ஆனா அவர் கொண்டு வந்த அவ்வளோ விலை மதிப்புள்ள டைமண்ட்ஸையும் இருந்த இடத்துல போட்டுட்டு பிருந்தாவனத்துக்கு கிளம்பிட்டார். ஆக அவர் பக்தியாலதான் போயிருக்கார் அப்படின்னு சொல்லுவார். ரஸ்கான் பிருந்தாவனத்துக்கு போனோடே யார்கிட்டயாவது விசாரிக்கலாம் அந்த நீலபாலனை பத்தின்னு பார்த்தா எல்லாரும் கூட்டம் கூட்டமா ஸ்ரீநாத்ஜி கோவிலுக்கு போயிட்டு இருந்தா. இவர் யோசிச்சார், ஒருவேளை அந்த நீலபாலன் அங்கதான் இருப்பாரோ அப்படின்னு நினைச்சுட்டு போய் பாக்குறார் ஸ்ரீநாத்ஜி கோவிலுக்கு. வாசல்ல பெருசா ஒரு போர்டு போட்டிருந்தது, ஹிந்து சொல்லியாரோடு. இவர் கெஞ்சலா, கண்ணையாவ பாக்கணும் கண்ணையாவ பாக்கணும், என்ன உள்ள விடுங்கோ என்ன உள்ள விடுங்கோன்னு கெஞ்சலா. ஆனா அங்க இருக்கிறவா இவரை உள்ள விடல. அப்பதான் விட்டலநாத் கோஸ்வாமி வந்தார், வல்லபாச்சாரியாருடைய புத்திரர். என்ன நடக்கிறது அப்படின்னு விசாரிச்ச போது அங்க இருக்கிறவா சொன்னா, பித்தனம் போல நடந்துக்கிறார், அவர் வேற மதத்தை சேர்ந்தவர், ஆனா கண்ணையாவ பாக்கணும் கண்ணையாவ பாக்கணும், உள்ள விடுங்கோ உள்ள விடுங்கோன்னு கெஞ்சுறார் அப்படின்னு சொன்ன உடனே விட்டலநாத் கோஸ்வாமி சொன்னார், அந்த கிருஷ்ணர் பித்தி எனக்கு பிடிக்கலையே, அவரை தானே நீங்க முதல்ல உள்ள அனுப்பிச்சு தரிசனம் பண்ண வச்சிருக்கணும்னு சொல்லி ரஸ்கானுடைய கைய புடிச்சு உள்ள கூட்டிட்டு போறார். கோவிலுக்குள்ள போன உடனே ரஸ்கான் வந்த கிருஷ்ணர் விக்கிரகமா மூர்த்தியா தெரியல, உண்மையான கிருஷ்ணரே அவர் கண்ணு முன்னாடி தெரிஞ்சார். ஷியாமல வர்ணனா பீதாமர்தாரியா அழகான கஸ்தூரி திலகம் இட்டு தாமரை போன்ற கண்கள் சங்க போல கழுத்து கோவர்தன கிரிதாரிய ஸ்ரீநாட்சியா நிற்கிறார் கிருஷ்ணர். அவரை பார்த்த உடனே ரஸ்கான் பாட ஆரம்பிச்சிட்டார். சேஷ மகேஷ் கணேஷ் தினேஷ் சுரேஷ் உஜாஹி நிரந்தர காவ, சேஷ மகேஷ் கணேஷ் தினேஷ் சுரேஷ் உஜாஹி நிரந்தர காவ, ஜாஹி அனாதி அனந்த அகண்ட அச்சேத அபேத சுவேத பதாவ, நாரத சே சுக வியாச ரட்டே பஜிஹாரி தவும் புனி பாரின பாவ, தாஹி அஹீர் கி ஜோஹரியா சச்சியா பர சாச்சா பெனாச்சின சாவ, தாஹி அஹீர் கி ஜோஹரியா சச்சியா பர சாச்சா பெனாச்சின சாவ, நாச்சின சாவே நாச்சின சாவே நாச்சின சாவே நாச்சின சாவேன்னு பாடுறார். அதாவது சிவன் கணேசன் இந்திரன் எல்லாரும் என்ன பாடுறாரு, எப்பேற்பட்ட பரம்பொருள், குரு விடல்நாதருடைய கிருபையினால நீ எனக்கு கிடைச்சியே, நாரதற்கு கிடைச்ச சுகத்தை விட அதிகமான சுகத்தை நீ எனக்கு கொடுத்துருக்கியே அப்படின்னு பாடுறார். இந்த நாரத பக்தி சூத்திரம் சொன்ன நாரதர் கேட்டுருக்க ஒரே ஒரு நிமிஷம் தான் கதை கேட்டார் ரஸ்கான். அப்படியே அவருடைய லைஃப் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பக்தியிலேயே தடைச்சிட்டார். கதை கேட்டதுனால ரஸ்கானுக்கு பக்தி உண்டாச்சுன்னா கதை கேட்கறது பக்தி தானே. ஆனா இப்போ ஷாண்டல்யர் என்ன சொல்றாருன்னா, 18th சூத்திரத்துல அவருடைய ஒப்பீனியன் சொல்றாரு நாரதர். ஆத்மரத்ய விரோதே நேதி ஷாண்டல்யா, அதாவது ஆத்மாவை எங்கேயுமே பாக்குறதுதான் பக்தி அப்படின்னு ஷாண்டல்யர் சொல்றார். இப்போ நாமதேவர் வளர்ந்துட்டார், அவருக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு, எப்ப பாரு பாண்டுரங்கர் மேல அவங்கமா பாடிண்டே இருக்கார். ஏ ஹோ வீட்டலே பக்த ஜனவச்சலே, ஏ ஹோ வீட்டலே பக்த ஜனவச்சலே, ஏ ஹோ வீட்ட
வைஃப் பார்த்தா, என்னடா இது, இவர் எப்ப பாரு பாடிட்டே இருக்காரே, இவருடைய சரீரமும் முக்கியம் தானே, சாப்பாடுறது கிடையாது, தூங்கறது கிடையாது, எப்ப பாரு பாடிட்டு இருக்காரே அப்படின்னு நினைச்சுண்டு ஒரு தட்டை எடுத்து அதுல ரோட்டி நெய் தால் எல்லாம் வச்சு கொண்டு போய் குடுக்கறா, சாப்பிடுங்கோ அப்படின்னு சொன்னா அவர் கேக்கல. சரி பாடி முடிச்சுட்டாவது சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு தட்டை வச்சுட்டு உள்ள போறா. இவரும் பாடி முடிச்சுட்டு கண்ணை திறந்து சாப்பிடலான்னு பார்த்தா ஒரு நாய் வந்து இந்த ரோட்டியை கண்டின்னு ஓடி போயிடுச்சு. இவர் யோசிச்சார், என்னடா இது, நம்ம வைஃப் மறக்காம சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காளே, இந்த நாய் எடுத்துட்டு ஓடுறதே அப்படின்னு நினைச்சு நாய் பின்னாலேயே துரத்துறார். நாய் ஓடுறது இவர் ஓடுறார், நாய் ஓடுறது இவர் ஓடுறார், ஓடுறார் ஓடுறார் ஓடுறார், நாயை பிடிச்சிட்டார். அப்படி பாடு பார்த்தா மெதுவா ரோட்டிய வாங்கி, என் பண்றங்கா வெறும் ரோட்டி எடுத்துட்டு போயிட்டியே, வெறும் ரோட்டி தொண்டையில இறங்கவே இறங்காதே, இரு நெய் தடவி தரேன்னு சொல்லி நெய்ய தடவி அந்த நாய் கூட்டி விட்டாராம். அந்த பாண்டு ரங்கர அந்த நாயின் இடத்துல பாத்திருக்கார். இதே மாதிரிதான் ஞானேஸ்வரரும் ஒரு எருமையின் இடத்துல பாண்டு ரங்கரை பாத்திருக்கார். எல்லாரும் கேட்டா, அந்த பாண்டு ரங்கர் எருமையா, அப்ப இந்த எருமை வேதம் சொல்லுவா அப்படின்னு கேட்ட உடனே ஞானேஸ்வரர் சொன்னார், சரீரத்துல பாக்கச்சே இது என்னமோ எருமைதான், வேதம் சொல்ல முடியாது, ஆனா ஆத்மாவா பாக்கச்சே அது சாட்சாத் அந்த பாண்டு ரங்கர் தான். இப்போ என்ன பாண்டு ரங்கர வேதம் சொல்ல சொல்லணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொன்ன உடனே ஞானேஸ்வரர் கேட்டார், பாண்டுரங்கர் வேதம் சொல்றதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாராம். ஆக இதுதான் பக்தி அப்படின்னு ஷார்டில்லியர் சொல்றார். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்னொண்ணு பக்தின்னு சொல்லிட்டா, பூஜை பண்றது பக்தின்னு வியாசர் சொல்றார், கதை கேட்கறது பக்தின்னு கர்கர் சொல்றார், ஆத்மாவை எங்கேயுமே பாக்குறதுதான் பக்தின்னு ஷாண்டில்யர் சொல்றார். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்லிட்டா நாரதர் கன்க்ளூட் பண்றார். 19th சூத்திரத்துல நாரதஸ்து ததர்பிதா கிலாச்சாரதா தத் விஸ்மரணே பரம வியாகுலதே தீ. அதாவது நம்ம 24 மணி நேரமும் பண்ற எல்லா விஷயங்களையும் அந்த பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றதே பக்தி அப்படின்னு சொல்றார். நம்ம முழு மூச்சையும் உயிரையும் நேரத்தையும் பிராணனையும் உள்ளத்தையும் எல்லாத்தையும் அந்த பகவானுக்கே சமர்ப்பணம் பண்றதே பக்தி அப்படின்னு சொல்றார். இப்போ பூஜை பண்றதுதான் பக்தி தான், பிரேயர் டைம் ஒண்ணு ஒதுக்கி வச்சுட்டு காத்தால 6 to 8 மட்டும் பூஜை பண்ணிட்டா மத்த நாளெல்லாம் நம்ம என்ன வேணா பண்ணலாமா? இல்ல கதை கேட்கறதுதான் பக்தினா வெறும் 9 to 10 மட்டும் கதை கேட்டுட்டா மத்த நாளெல்லாம் நம்ம வம்படிக்கலாமா விளையாடலாமா? அதனாலதான் நாரதர் சொல்றார், நம்ம என்ன பண்ணாலும் அந்த பகவானுக்கே சமர்ப்பணம் பண்றதே பக்தி அப்படின்னு சொல்றார். அஸ்தேவமேவம், இதுவே சரி அவனே பக்தன் அப்படின்னு 20th சூத்திரத்துல கன்க்ளூட் பண்ற. இதை இவர் எப்படி தெரிஞ்சுண்டார் அப்படின்னு பார்த்தோனாக்க சொல்றாரே, அந்த யோகிய பார்த்து தெரிஞ்சுண்ட, இந்த ரிஷிய பார்த்து தெரிஞ்சுண்ட, அந்த சன்னியாசிய பார்த்து தெரிஞ்சுண்ட அப்படின்னு சொல்லையா. 21st சூத்திரத்துல மாடு கறக்குற கோபிகைகளை பார்த்து வீணை வச்சுட்டு இருக்க பிரம்மருடைய மானச புத்திரரான நாரதர் நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றார். அப்படி என்ன கோபிகைகள் 24 மணி நேரமும் கீர்த்தனம் பாடுறாளா, கதை கேட்கிறாளா, இல்ல பூஜை பண்றாளான்னு பார்த்தோனாக்க 24 மணி நேரமும் ஏன் எப்பவுமே கிருஷ்ணரை மறக்கறதே கிடையாது, குத்தறது அரைக்கிறது கரைக்கிறது எதை பண்ணாலும் சரி, காத்தால எழுந்ததுல இருந்து வாசு தெளிச்சு கோலம் போடுறதா இருக்கட்டும், குழந்தைகள பாத்துக்கிறதா இருக்கட்டும், தோசை பாக்குறதா இருக்கட்டும், இட்லி குத்துறதா இருக்கட்டும், பெரியவாளுக்கு சுசுஷ பண்றதா இருக்கட்டும், ஏன் தயிர் வித்துண்டு போனா கூட தயிர் பால் வெண்ண தயிர் பால் வெண்ண அப்படின்னு வித்துண்டு போமாட்டாரா, கிருஷ்ணா தாமோதரா மாதவா, மாதவா தாமோதரா கிருஷ்ணா அப்படின்னு தான் வித்துண்டு போவாளாம். இந்த பார்த்த கோவிந்தர் சொல்றாராம், இவாளுடைய விருத்திய கூட பாக்கறது இல்லையே, எப்பவுமே என்னுடைய எண்ணங்கள்லயே இருக்காளே, நான் இவாளோட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாராம். ஆக நாரதர் கடைசியா சொல்றார், நம்ம மனசுல இருக்கிற எண்ணங்கள் அதாவது தாட்ஸ், அந்த தாட்ஸ் பியூரா இருந்து நம்ம பண்ற எல்லா விஷயங்களையும் அந்த பகவானுக்கு சமர்ப்பணம் பண்றதே பக்தி அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி அடியன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். நமோ நம சத்குரு சத்குருபியோ நமோ நமஹ ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோகக்ஷேமாய
நமஸ்காரம். தேங்க்யூ அதுல்யா. அதுல்யாவோட மழலை மொழியில நம்ம எல்லாரும் பக்தி மழை அனுபவிச்சோம்னு நினைக்கிறேன். இத்தோட இந்த முதல் நாள் ஆஃப் சதுஷஷ்டி கலா சமர்ப்பணம் பூர்த்தி ஆகுது. இத போல அடுத்த 9 நாளைக்கும் நீங்க எல்லாரும் இந்த சமர்ப்பணத்துல பங்கேற்றுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ராதே கிருஷ்ணா. நமோ நம சத்குருப்யஹ சத்குருப்யோ நமோ நமஹ. நமோ நம சத்குருப்யஹ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரே ராமேதி கிருஷ்ணேதி நாம சங்கீர்த்தனம் சதா லோக க்ஷேமாய குர்வந்தம் பிரேமிகம் சத்குரும் பஜே. பிரேமிகம் சத்குரும் பஜே.